சில படங்களை பாடம் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட படைப்புதான் ஜெய்பீம். கமர்ஷியல் அம்சங்களை குறைத்து யதார்த்தத்தை மக்களுக்கு புரிய வைக்கும் முயற்சி. நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, இது போன்ற சூழலில் எப்படி ரியாக்ட் செய்ய வேண்டும் என டெம்ப்ளேட் போட்டு காட்டியுள்ளார் இயக்குனர் ஞானவேல். வெற்றிமாறனின் விசாரணை, அசுரன் விருமாண்டியின் விஜய் சேதுபதியின் காபே ரணசிங்கம் வரிசையில் இப்படத்தையும் சேர்த்து கொள்ளலாம். சூர்யா இப்படத்தை தயாரித்து நடித்ததற்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். கேஸ் முடிக்க வேண்டும் என அழுத்தம். அப்பாவி ஒருவரை ஃப்ரேம் செய்ய நினைக்கிறது போலீஸ். தன் கணவனின் நிலை அறிய சென்னையில் உள்ள வக்கீலின் உதவியை நாடுகிறார் ஹீரோயின். ஒருபுறம் போலீஸ் சொல்லும் பொய்கள், சூர்யா சேகரிக்கும் ஆதாரம், அரசு வக்கீல் செய்யும் தில்லாலங்கடி என இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஜானரில் படம் செல்கிறது. இறுதியில் போலீஸ் ஸ்டேஷன் ஆசாமிகள் செய்த டபுள் கிராஸ் சமாச்சாரம், அப்பாவி மக்களுக்கு கிடைக்கப்பட்ட நீதி என முடிகிறது படம். உண்மை சம்பவத்தை ஸ்கிரிப்ட் ஆக்கிய விதத்திற்கு இயக்குநருக்கு ஸ்பெஷல் பாராட்டுகள். நடிகர் நடிகையர் தேர்வு, இசை, ஒலிபரப்பு, எடிட்டிங் என அனைத்துமே பிளஸ். எமோஷனல் பயணமாகவே இப்படம் அமைந்துள்ளது. எனினும் குழந்தைகள் மற்றும் மனம் பலவீனம் ஆனவர்கள் படம் பார்ப்பதை தவிர்ப்பது நல்லது. இது போன்ற யதார்த்த சினிமா மோலிவுட்டில் தான் அதிகம். திரையரங்கில் ரிலீஸ் செய்து வசூல் வேட்டை செய்வது படக்குழுவின் நோக்கம் அல்ல என்பது நிஜம். இப்படம் பல விருதுகளை தட்டி செல்லும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனினும் படம் பார்ப்பவர்களின் மனதில் சக மனிதனை மனிதராய் மட்டுமே பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் விதைக்கும் என்பது நிஜம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.